ஹாய், இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமெரிக்காவில் இருந்த அந்த குட்டி பையன்ட்ட அவங்க அப்பா, நான் உன்னோட சொந்தப்பா இல்லைப்பா உன்னோட வளப்பாப்பா அப்படின்னு சொன்னப்போ வீட்டுக்கு வெளியில் ஓடி போயிட்டு தன்னோட பக்கத்து வீட்டு தோழிக்கிட்ட எனக்கு ரெண்டப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்ட அந்த குட்டி பையனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த குட்டி பையன் வேறு யாரும் இல்லை, அமேசானோட சிஇஓ, உலகத்திலே நம்பர் ஒன் பில்லியனர் ஜெப் பெசோஸ் அவர் தான். அமேசான் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட இளமைக்கால வாழ்க்கையும் குழந்தை பருவ வாழ்க்கையும் நம்மளை போன்று இல்லாமல் வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்களோட அம்மாவும் அப்பாவும் அவங்களோட காலேஜ் டேஸ்லேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். நியூ மெக்சிகனில் இருக்க ஒரு சின்ன டவுனில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட செயல்கள் பிடிக்காமல் அவங்க அம்மா அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்து கியூபா நாட்டை சேர்ந்த ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கியூபா நாட்டை சேர்ந்த ஜெபெசோஸோட அப்பா வளர்ப்பு அப்பா அவர் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருந்தார். தன்னோட அப்பாவை போல் தானும் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஜெப் பெசோஸ் இளமை பருவத்தில் நல்லபடியாக படித்து அந்த ஃபீல்டில் வேலைக்கும் சேர்ந்தார். 1990களில் இணையதளத்தோட வேகமான வளர்ச்சியையும் அதன் மூலியமாக கிடைச்ச பயனையும் அனுபவித்த மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப சொகுசாக இருந்துச்சுன்னு. அந்த சொகுசை அனுபவிச்சுக்கிட்டு இதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு யோசித்த ஒரு இளைஞர் தான் ஜெப் பெசோஸ். ஜெப் பெசோஸ் இணையதளம் மூலியமாக முதல்ல புக்ஸை சேல் பண்ண ஆரம்பித்தார். அந்த புக் செல்லிங் பெரிய அளவில் ஹிட் அடித்ததுனால எல்லா பொருட்களையும் இந்த இணைய சேவை மூலியமாக மக்களுக்கு தரலாம் அப்படின்னு நினச்ச அவர் எல்லா பொருட்களையும் தன்னால் வழங்க முடிகிற அளவுக்கு தனக்கு முதலீடு தேவை என்பதை உணர்ந்து கொண்டு உலகம் முழுக்க பயணித்து அமெரிக்கா முழுக்க இருக்க அனைத்து நகரங்கள்லேயும் பயணித்து இன்வெஸ்டர்ஸை தேடி தன்னோட பிஸ்னஸை பெருக்கினார். அப்படி பெருக்குனே அமேசான்கிற கம்பெனி உருவாக்கினார். இப்போ அமேசானோட கம்பெனியோட பொருட்கள் உலகம் முழுக்க இருக்க அனைத்து இடங்கள்லையும் டெலிவரி பண்ணப்படுது. அமேசானோட கிடங்குகள் உலகம் முழுக்க பரவி கிடக்க அந்த கிடங்குகள் ஒரு கிடங்கு 48 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பெரிய பெரிய கிடங்குகள் அவங்க உருவாக்கியிருக்காங்க. நொடிப்பொழுதில் வாடிக்கையாளர்களோட தேவைகளை அறிஞ்சிக்கிட்டு அதுக்கான சேவைகளை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தவங்களுக்கு நேரத்தாமதமின்றி சேவைகளை அவங்க வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரோன்கள் மூலமாக டெலிவரி பண்ணுற அளவுக்கு அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. வாடிக்கையாளரோட சாட்டிஸ்ஃபைங் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறதுனால ஜெப் பெசோஸ் அதில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அதுக்காக தன்னோட ஊழியர்களை ரொம்பவும் கடினப்படுத்தி வேலை வாங்குறவங்க கூட குற்றச்சாட்டுக்கு கூட ஆளானார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ அமேசான் உலகத்திலேயே ரொம்ப மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்துருக்கிறதுக்கு அவரோட உழைப்பும் அங்கே வேலை பார்க்குற லட்சக்கணக்கான ஊழியர்களோட உழைப்பும் தான் காரணம் வந்து நிற்கிது. சின்ன வயசான ஆசையான ஸ்பேஸுக்கு ராக்கெட் அனுப்பணுங்கிறதுக்காக ப்ளூ ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு நிறுவனத்தை இப்போ தொடங்கியிருக்காரு. இவ்வளவு செஞ்ச ஜெப் பெசோஸோட இளமை கால வாழ்க்கை நம்மளை போன்று இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட குழந்தை பருவத்திலேயே அவங்க அப்பா அவரை விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கியூபா நாட்டை சேர்ந்த ஒரு இளைஞரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. படித்து முடித்து சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை பார்த்துக்கிருந்த ஜெப் பெசோஸ்க்கு அங்கே இருந்த இணைய சேவைகளை பயன்படுத்துவதன் மூலமாக இணையத்தோட அபரிவிதமான வளர்ச்சியை கண்டு அமேசான்கிற ஒரு ஐடியாவை உருவாக்கி இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய பில்லியனராக வளர்ந்துருக்காரு. ஜெப் பெசோஸை நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா அவரோட உழைப்பும் தீவிரமான வளர்ச்சியும் என்றைக்குமே இளைஞர்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். முத முதல்ல அவரோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண விஷயம் ஒரு புக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிண்டல், அமேசான் கிண்டல், அதை வந்து இன்னமும் அவர் விடாமல் தனியாக அதுக்குன்னு ஒரு ரீடர்ஸ் போட்டு புக்ஸை எல்லாம் அதை மும்முரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளோ தான் வளர்ச்சி அடைஞ்சாலும் தன்னோட முதல் பிஸ்னஸை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயும் அபரிவிதமான வளர்ச்சியை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அமேசானோட வளர்ச்சி உலகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் யாராலையும் ஒரு ஐடியா மூலமாக கோடிக்கணக்கான டாலர்கள் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற உணர்த்துது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.